ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னா செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 1/2 கப், சாக்கோ சிப்ஸ் 1/2 கப், ப்ரௌன் சுகர் 1/2 கப், ஒயிட் சுகர் 1/2 கப். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நம்ம 1 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், 2 முட்டை, பட்டர் 100 கிராம்ஸ், பனானா 3 பனானா நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரோபஸ்டர் பனானா தான் எடுத்திருக்கோம், அதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா நம்ம வேறு எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கேக் பேக் பண்ண போகிற ட்ரே ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் கேக் டின்ல பட்டர் தடவிட்டு மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம், 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் இதை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180ல் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுறோம். நம்ம எடுத்துருக்கிற சாக்கோ சிப்பில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கேக் செய்யும்போது அதில் அந்த சாக்கோ சிப் சேர்க்கும்போது அது எல்லாமே அடியில் போய் செட் ஆகாமல் நல்லா கலந்து இருக்கும். அதுக்காக தான் அதை செய்கிறோம். 1 ஸ்பூன் போடுவோம், போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் மைதாவில் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 2-3 தடவை சலித்து எடுத்து வச்சுக்கணும். பனானா கேக் செய்கிறதுக்கு பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ண போகிறோம், பேக்கிங் பவுடர் தேவையில்லை. எடுத்து வச்சுருக்கிற பனானாவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். பழம் வாங்கும்போது நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பனானா எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா நல்லா பழுத்ததாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நான் மேஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மேஷர் இது மாதிரி இருந்ததுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பழத்தை மசித்தா போதும். இதை பழத்தை மசிக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸியில் போட்டோம் அப்படின்னா கேக்கோட டெக்ஸ்சர் நல்லா வராது. பழம் நல்லா மசித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்துட்டோம், இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். கேக் செய்யும்போது பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருக்குது பட்டர். இப்போ இதெல்லாம் கலந்துடலாம். பட்டர் வந்து இதில் ஈஸியாக மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா பட்டரை தனியாக பீட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்க்கும்போது டைரெக்டாக இதில் சேர்க்கக்கூடாது. நம்ம ஒரு சின்ன பவுலில் முட்டையை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். எதுக்காக அப்படி செய்கிறோன்னா, சப்போஸ் முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா மொத்த பொருளும் வேஸ்ட்டாக போயிடும்.
முட்டை சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் மைதா சேர்த்துடலாம். மைதா, பேக்கிங் சோடா ரெண்டும் இதில் கலந்துருக்கோம். மைதா கலந்ததுக்கு அப்புறமா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம டின்னில் விட்டுடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை அவனில் வச்சிடலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கேக் ரொம்ப சூடாக இருக்குது. கேக் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ கேக் ஸ்லைஸ் பண்ணிடலாம். டேஸ்டியான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான பனானா கேக், பனானா பிரெட் என்ன வேணால் சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you.